தமிழ் வலிமை சேனல். ஸோ இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் சேனல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சினிமா நியூஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் அண்ட் சோசியல் அவேர்னஸ் வீடியோஸ் வரும். ஸோ பிடிச்சிருந்தா வந்து இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட்லேருந்து ஜாப் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ புதுக்கோட்டைன்றனால புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதே மாதிரி வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் அப்டேட் பண்ணுறேன். அந்தந்த போஸ்ட் வரும்போதும் வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து புதுக்கோட்டையில் வந்திருக்கு. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர், டெப்டி மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ், டெக்னீஷியன் அண்ட் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு அஞ்சு கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மேனேஜர் இன்ஜினியரிங் கேட்டகிரி, ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து அட்மின் கேட்டகிரி, டெப்டி மேனேஜரில் டைரி, எக்ஸிக்யூட்டிவில் சிஸ்டம், டெக்னீஷியனில் எலக்ட்ரிக்கல் அண்ட் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு அஞ்சு கேட்டகிரி. ஸோ இதில் மேனேஜர் கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 37,700 to 119,500 வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு போஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்ன் நான் ப்ரியாரிட்டி தான். ஸோ அதனால் வந்து எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்த போஸ்டிங் வந்து டெப்டி மேனேஜர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 35,900 to 113,500 சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஜென்ரல் டர்ன் பட் ப்ரியாரிட்டியில் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இதுக்கு வந்து 20,000 to 63,600 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஜென்ரல் டர்ன் நான் ப்ரியாரிட்டி தான். ஸோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்த போஸ்டிங் வந்து டெக்னீஷியன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 19,500 to 62,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எம்பிசி அண்ட் டிஎன்சியில் வந்து ப்ரியாரிட்டி இருக்கிறவங்க. அண்ட் அடுத்து எஸ்எஃப்ஏ போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா 15,700 to 50,000 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நாலு போஸ்டிங் இருக்குது. பிசி, ஜென்ரல் டேனில் உமன், எஸ்சியில் ப்ரியாரிட்டி, எம்பிசி அண்ட் டிஎன்சியில் வந்து உமன், ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓசி, எம்பிசி, பிசிஸ் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 250 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்றவங்க அதாச்சும் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அப்ளிகேஷன் அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 தான் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அப்டேட் பண்ணுறேன். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற டீட்டெயிலும் நான் காமிச்சிடுறேன். ஸோ நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 26/11/2019. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அப்ளிகேஷனும் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ கைஸ், இது ஆக்சுவலி அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் அனெக்சர் 1 இருக்கிறது ஃபுல்லாமே வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஹால் டிக்கெட் மட்டும் நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுக்கக்கூடாது. ஸோ ரெண்டுமே வந்து பிளாங்காக வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து அவங்க வந்து உங்களோட அட்ரஸ்க்கு வந்து ஒரு ஹால் டிக்கெட் டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்ட் பர்டிகுலராக ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ மேனேஜர் இன்ஜினியரிங்கில் வந்து என்ன வந்து முடிச்சிருக்கோம்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், இல்லைனா ஆட்டோமொபைல், இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருக்கணும். ஸோ அடுத்து அட்மினில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்பிஏ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். டிகிரினா உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? எம்பிஏ முடிச்சிருந்தால் ப்ராப்ளம் இல்லை, வெறும் டிகிரினா 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த போஸ்டிங் வந்து டெப்டி மேனேஜர். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் வந்து டைரி சயின்ஸு, ஸோ அப்படி இல்லைனா டைரி டெக்னாலஜி, இல்லைனா ஃபுட் ப்ராசஸிங், ஸோ இது ரிலேட்டடாக வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ எக்ஸிகூட்டிவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங், ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படி இல்லைனா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஸோ அது படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸோ அதாச்சும் எம்சிஏ. ஸோ அடுத்த போஸ்டிங் டெக்னீஷியன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணால் எலிஜிபிள். ஸோ அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அதுவும் வந்து இல்லைனா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலிஜிபிள்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். ஸோ அப்படி இல்லைனா வந்து ஐடிஐ படிச்சிருந்தாலும் எலிஜிபிள், ஓகேங்களா? ஸோ இதுதான் குவாலிஃபிகேஷன். மஸ்ட்டாக வந்து இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.